ஹலோ எவ்ரிபடி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெர்ஜ் சார்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அறையில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் சார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மெர்ஜ் சார்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டிவைட் அண்ட் கான்க்வர் டெக்னிக். ஸோ டிவைட் அண்ட் கான்க்வர் டெக்னிக்கோட பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, மெர்ஜ் சார்ட்டில் மொத்தமாக நம்ம வந்து கொடுத்துருக்க ப்ராப்ளமை த்ரீ ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து டிவைட் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டிவைட் டிவைட் அப்படின்றப்போ பார்ட்டிஷன் அரே இன்டூ டூ சப் அரேஸ் S1 அண்ட் S2 வித் N/2 எலமெண்ட்ஸ் ஈச். ஸோ கொடுத்துருக்கிற எலமெண்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 இருக்குது அப்படின்னா, 8 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், என்னோட N வேல்யூ வந்து 8 இருக்குது அப்படின்னா N/2, அப்போ எனக்கு 8/2 எனக்கு 4 கிடைக்கும் இல்லையா. ஸோ 4 எலமெண்ட்ஸ், 4-4 நம்ம வந்து பிரிச்சிருவோம் அந்த அரே எலமெண்ட்ஸை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்க அரேவை வந்து நம்ம டிவைட் பண்ணிடுவோம் வித் N/2 எலமெண்ட்ஸ் ஈச். ஓகே, ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா கான்க்வெஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு சார்ட் பண்ண, ஐ மீன் ரெண்டையுமே டிவைட் பண்ண எலமெண்ட்ஸை நம்ம வந்து சார்ட் பண்ணுவோம் S1 அண்ட் S2 அப்படின்னு சொல்லிட்டு அசெண்டிங் ஆர்டரில் நம்ம சார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணுவோம். என்ன ஸ்டெப் அப்படின்னா, தேர்ட் ஸ்டெப் கம்பைன்றப்போ, இங்கே நம்ம சார்ட் பண்ணி வச்ச ரெண்டு சப் அரேஸையும் நம்ம சப்லிஸ்டாக ரெண்டு அரே வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு அரேவியுமே வந்து நம்ம மெர்ஜ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுதான் கம்பைன் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கான்க்வேர் பண்ணுவோம், நெக்ஸ்ட் வந்து அதை கம்பைன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, யூ வில் பி கிளியர். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, 8 3 2 9 7 1 5 4. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள், இதுதான் என்னோட அரே. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி மெர்ஜ் சார்ட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு மொத்தமாக வந்து எனக்கு 8 எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 8/2 அப்படின்னா நான் 4-4 பிரிச்சிருவேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் 4-4 பிரிக்கும்போது எனக்கு 8 3 8 3 2 9 ஃபர்ஸ்ட் 4 அண்ட் நெக்ஸ்ட் 4 வந்து நான் 7 1 5 4 அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பிரிச்சிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணிகிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிவைட் தானே, ஸோ டிவைட் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து எனக்கு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 4/2 அப்படின்னா எனக்கு 2 2 2 நம்ம பிரிப்போம் இல்லையா. ஸோ இதை வந்து நான் பிரிக்கும்போது 8 3, அதே மாதிரி இது 2 9. இதை பிரித்தேன் அப்படின்னா எனக்கு 7 1 5 4. ஓகே, யா, இப்போ அகெயின் இதை நம்ம பிரிக்கும் போது, இதை நம்ம வந்து மறுபடியும் இதை பிரிக்கும் போது நான் 1 1 எலமெண்டா பிரிப்பேன், 8 3. அகெயின் இது 2 9. ஸோ இது ரெண்டா பிரிக்கும் போது எனக்கு 7 1. இது ரெண்டா பிரிக்கும் போது எனக்கு 5 and 4. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையுமே, அதாவது என்னோட அரேவை வந்து நான் டிவைட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து டிவைட் பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இது ரெண்டுலையுமே எனக்கு இது ரெண்டில் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டிவைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, கான்க்வேர் பண்ணும். கான்க்வேர்னா என்ன அப்படின்னா, சார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 8 and 3 எனக்கு ஃபர்ஸ்ட் மினிமம் எலமெண்ட் எது அப்படின்னா, எனக்கு 8 தான் மினிமம் எலமெண்ட். அதுக்கு அடுத்து தான் 3 தான் எனக்கு மினிமம் எலமெண்ட். அதுக்கு அடுத்து தான் எனக்கு 8 வரும். ஓகே, இங்கே எனக்கு சின்ன எலமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 2 9 அப்படியே இருக்குது. ஸோ இதை நம்ம சார்ட் பண்ணி எழுதுறோம். ஸோ இதில் எனக்கு 1 தான் எனக்கு மினிமம் எலமெண்ட். ஸோ 1 and 7. ஸோ இதில் எனக்கு 4 5 4 தான் எனக்கு மினிமம். ஸோ 4 ஃபர்ஸ்ட் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ அகெயின் இதில் வந்து நான் வந்து மறுபடியும் சார்ட் பண்ணும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3 8 9. இதில் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 1 4 5 7. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கான்க்வேர் கான்க்வேர் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, இருக்கிற கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து நான் சார்ட் பண்ணி, மினிமம் எதுவும் அது ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் மினிமம் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து நான் இந்த மாதிரி சார்ட்டட் அரேவை கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது டோட்டலா கம்பைன் பண்ண போறேன். இது நான் டோட்டலா கம்பைன் பண்ணும் போது எனக்கு 1 2 3 4 5
7, 8, 9. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ நான் கம்பைன் பண்ணிட்டேன். இதுதான் நான் வந்து இது கம்பைன் பண்ணிட்டேன். கம்பைன் பண்ணப்போ எனக்கு 8329715 அன்சார்ட்டட் அரே வந்து எனக்கு சார்ட் ஆகி எனக்கு சார்ட்டட் அரே கிடைச்சிருச்சு. ஓகே, யூசிங் மர்ஜ் சார்ட். ஸோ சிம்பிள், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற அரையை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் மினிமம் எலிமெண்ட்லாம் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு கடைசியில் எழுதியிருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையுமே வந்து நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணி கம்பைன் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்டட் அரே கிடைச்சிரும். இது வந்து யூசிங் மர்ஜ் சார்ட், வெரி சிம்பிள். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.